ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி, நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மினி விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லீவ் வந்து முடிகிறக்காச்சு. அந்த லீவ் முடிகிற டைமில் வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது நாங்கள் எங்கேயெல்லாம் போகணுங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனுக்கு முந்தைய நாள் தான் எடுத்த வீடியோ இது. அண்ணன் அண்ணியும் வந்து கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தாங்க. திருப்பூரில் இருக்கிற பிக் பஸாருக்கு தான் போயிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய ஆஃபர் போயிட்டுருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் போயிட்டுருந்தது. 10% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் இருந்தது. அண்ணன் அண்ணி வந்து டின்னர் செட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இதெல்லாமே. மினி பவுலெல்லாம் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருந்ததுங்க. எனக்கு கலர்ஃபுல் வந்து கப்ஸெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகாக இருந்தது. ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லி அண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்ஷாலாக கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக வீடியோ எடுத்து நான் போடுறேன். கிஃப்டெல்லாம் வாங்கி முடிச்சும் போட்டு வெளியே வந்து குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃபலோடாலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்தாங்க. ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. மறுநாளே வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணா அண்ணி வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கி குக் பண்ணுற மாரியே தான் ஐடியா. பக்கத்தாடியே வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து அண்ணி தான் கிரேவி பண்ண போகிறாங்க. அதனால் கடைக்கு காலையில் நேரத்துலேயே போய் சிக்கனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே வீட்டில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து குயிக்காக சமைச்சிருவாங்க. ஆனால் பக்கத்தாடி ஃபங்க்ஷன் காட்டி 10 கிலோ கிரேவி செய்கிற மாரி ஒரு பிளான். அது வந்து அண்ணி தான் செய்கிறாங்க. கொஞ்சம் நர்வஸாகவே தான் இருந்தாங்க அண்ணி. ஆனால் சூப்பராக வந்ததுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ வந்து மறாத நாள் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அண்ணன் அண்ணி நாங்கள் குழந்தைக குழுந்தனார் எல்லாருமே வந்து போயிருந்தோம். தங்கச்சி எல்லாருமே ஒட்டுக்காக தான் போயிருந்தோம். ஒரே ரோலில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மாலுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். குழந்தைங்களும் செம ஹாப்பிங்க. அந்த வீடியோ வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. சேரில் உட்காந்துட்டு இழுங்க இழுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. செம்மையாக ஹாப்பியாக இருந்தாங்க குழந்தைங்க. போயிட்டு நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மார்னிங் நினச்சிட்டு ஒரு இட்லி ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டோம். எதுக்கு இந்த மீனுனா, புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு வந்து விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மீன் வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கினோம். பாறை நிறைய மீன் இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம். மத்தி மீன் வந்து சாறு வச்சிடலாம், பாறை மீன் வந்து குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். தனித்தனியாக வாங்கியிருந்தோம். பாறை மீன் வந்து 7 கிலோவும் மத்தி மீன் 2 கிலோவும் வாங்கியிருந்தோம். கழுவி முடிச்சுட்டு அப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. பாருங்க என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு. எந்த வேலையும் போடலை. சாம்பார் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இனி சாதம் செய்யணும். இனி ரசமத்துக்கு வேண்டுகிற புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு. இனி வந்து மீன் வந்து வத்த குழம்பு வச்சுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. டைம் இருந்தால் அதுவும் ரெடி பண்ணிடுவேன். எப்பவுமே வந்து குக் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குக் பண்ணுறக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்து அடுப்பில் வந்து ரசத்துக்கு வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அது ரசமும் ரெடி பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் வந்து வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மீன் வத்த குழம்பு வந்து ரெடியும் பண்ணிட்டேன். இப்போ வந்து மத்தி மீன் சாறு வத்த குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. கூடையே வந்து ரசமும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தயிர் மீன் பொரிச்சு வச்சுட்டேன். நான் வந்து சாப்பிட்ருக்கும் போதே இடையில் எடுத்தது தான் இந்த வீடியோ. இப்போ நான் மாங்காய் முருங்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு சாம்பார். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சுடு சுடு சாதம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் விருந்து ரெடி பண்ணியிருந்தோம்.
சிம்பிளாக இருந்தாலும் டெஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணங்காட்டி மீன் எடுத்துட்டோம் இந்த டைமு. அப்புறம் திடீர்னு வந்து திருமூர்த்தி மலை டேமுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பணும், டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஒரு 3.5-4 மணி அளவில் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேயும் செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கள்லாம். கிளம்பி வந்துட்டோம், வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். குழந்தைகளை செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிட்டே வந்தோம், பரவாயில்ல, மீடியமான கூட்டம்தான், நல்லா இருந்தது. லீவ் வந்து எங்களுக்கு இந்த லீவ் டேஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி பார்த்தா குரங்கு கும்பலே நின்றுட்டு இருந்தாது. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அதுக்கு விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு இந்த லீவ் டேஸ் வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.